ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாட் ஐட்டம்ஸ்க்கு பண்ணுற ஸ்வீட் சட்னி அண்ட் கார சட்னி. இந்த ரெண்டு சட்னியும் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா நிறைய ரெசிபீஸ்க்கு இது யூஸ் பண்ணலாம். இது வந்து பண்ணிட்டு நான் ஃப்யூச்சரில் இது எப்படி சாட் ஐட்டம்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுங்கிறதும் சொல்கிறேன். ஸோ இதை பண்ணிட்டோன்னா நம்ம கிட்டத்தட்ட 1 மந்த்து கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸ்வீட் சட்னிக்கு ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி, அதுக்கப்புறம் 2 கப் வெல்லம் குக்கரில் போட்டிருக்கேன். நம்ம என்ன பண்ணலாம்னா இதுலேயே தண்ணி ஆட் பண்ணிடலாம். 1 கப் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். சால்ட் ஆட் பண்ணுறேன். அப்புறம் சீரகம் 1 டேபிள்ஸ்பூன். என்ன பண்ணலாம்னா குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு 1 விசில் போதும், ஏன்னா வெல்லமும் புளியும் ஜஸ்ட்டு வெந்தா போதும். இது அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு பீட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ குக்கரை ஆன் பண்ணிட்டு 1 விசிலுக்கு நம்ம விட்டுறலாம். ஸோ அது வந்து நான் இன்னொரு அடுப்புக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன் குக்கரில் விசில் போட்டு. இப்போ கார சட்னி பார்க்கலாம். க்ரீன் சட்னி என்ன பண்ண போகிறோம்னா, 1 பஞ்ச் வந்து கொரியாண்டர், அப்புறம் 1 பஞ்ச் வந்து புதினா நல்லா அலசி மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம இது வந்து பானிபூரிக்கு பண்ணும்போது மட்டும் நம்ம நல்லா லிக்விட் ஃபார்மில் வச்சுக்கலாம், மற்ற சட்னிக்கு கெட்டியாக இருந்தால் ஓகே தான். ஸோ இப்போ நான் வந்து கெட்டியாக அரைச்சிக்குவேன். பானிபூரிக்கு நம்ம பண்ணும்போது மட்டும் நல்லா லிக்விட் ஃபார்மில் ஆக்கிக்கலாம். ஸோ இப்போ 1 கட்டு புதினா, 1 கட்டு கொத்தமல்லி போட்டாச்சு, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், அப்புறம் 2 துண்டு இஞ்சி, அப்புறம் சீரகம், லாஸ்டாக லெமன் ஜூஸு, அப்புறம் சால்ட்டு ஆட் பண்ணிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். சாட் மசாலா வந்து ஃபைனலாக நம்ம அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் வந்து டேஸ்ட்டுக்காகவும், அதுக்கப்புறம் அந்த க்ரீன் கலர் வந்து ரீடைன் பண்ணுறதுக்கும் நம்ம ஊற்றுறது. ஓகே, அவ்வளோதான். இதை நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்மளோட க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக வந்து சாட் மசாலா, இது 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்டில் டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து அதே மாதிரி அந்த ஸ்வீட் சட்னிக்கும் குக்கரை ஆஃப் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம புளி வெல்லம் நல்லா குக்கரில் வேக வச்சுருந்தோம்னா அது ரெடி ஆயிடுச்சு. இதையும் மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம குக்கரில் வேக வச்சுருந்த வெல்லமும் புளியும் இப்போ நல்லா அரைச்சாச்சு. சீரகமும் உப்பும் ஏற்கனவே போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதுவும் சேர்த்து அரைச்சாச்சு. ஃபைனலாக சாட் மசாலா வந்து 1 டேபிள்ஸும் ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஒரு டிப்பு, நீங்கள் வந்து வெல்லம் பாதி டேட்ஸ் பாதி கூட சேர்த்து வேக வச்சு அரைக்கலாம். என்கிட்ட இன்னைக்கு டேட்ஸ் கிடைக்கல, அதனால நான் வெல்லமும் புளியும் சேர்த்துருக்கேன். ஸோ இது ரெண்டையும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஸ்வீட் சட்னி அப்புறம் அந்த க்ரீன் சட்னி ரெண்டையும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அனுவலகம் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.